கேரள மாநிலம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் மன்னராயிருந்த மார்த்தாண்டவர்மா பயன்படுத்திய பென்ஸ் கார் ஒன்றை லூலு குழுமத்தின் நிறுவனர் யூசுப் அலிக்கு பரிசளிக்கப் போவதா தகவல் வெளியாகியிருக்கு. சமீப காலமாகவே லூலு குழுமத்தின் தலைவர் யூசுப் அலியின் பெயர் அதிகளவில் பேசப்பட்டு வருது. போன வாரம் ஐக்கிய அரபு அமீரகம் போயிருந்த தமிழக முதல்வர் ஸ்டாலினும் கூட யூசுப் அலியை சந்தித்ததும் கூட பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இப்படி எல்லாராலையும் அதிக அளவில் பேசப்படக்கூடிய யூசுப் அலி யார் என்பது குறித்து இந்த வீடியோல பார்க்கலாம். யூசுப் அலியை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும்னா இந்தியாவின் அரபிக் கடலோரம் பகுதியில் இருக்கக்கூடிய கேரளாவில இருந்துதான் தொடங்க வேண்டி இருக்கும். பொதுவா மலையாள மொழியை பாடல் போல பேசக்கூடியவங்க திருச்சூர் மலையாளிகள். அந்த மலையாள மாவட்டத்துல நதிகா கிராமத்துல பிறந்தவர் தான் யூசுப் அலி. சாதாரண வாழ்க்கை தான், ஆனா வியாபார குடும்பம். அதே கிராமப்புறத்துல பள்ளி படிப்பும் பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல டிப்ளமோவும் படிச்சு முடிச்ச கையோட 18 வயசுல 1973 அபுதாபிக்கு போயிருக்காரு. அங்க அவருடைய மாமா எம் கே அப்துல்லாவின் வியாபாரத்திலையும் தன்னை இணைத்து கொண்டார். அங்க போனதுக்கு பின்னால கொஞ்சம் கொஞ்சமா இறக்குமதி மற்றும் மொத்த விலை வியாபாரத்தையும் மேம்படுத்தி இருக்காரு. மேலும் உணவு மற்றும் உணவு அல்லாத துறைகளிலும் கூட வியாபாரத்தை யூசுப் அலி வளர்த்திருக்காரு. இதன் பின்னாலதான் இவருடைய வியாபாரம் இன்னொரு பரிமாணத்தை தொட்டிருக்கு. அதன் பின்னால குளிர்சாதன வசதிகளையும் தொடங்கி இருக்காங்க. இறைச்சி மற்றும் உணவு பதப்படுத்தும் ஆலைகளையும் நிரம்பி உள்ளன. வியாபாரம் சிறப்பா வளர்ந்திருக்கு. 1980களில் லூலு கம்பெனி ஐக்கிய அரபு அமீரகத்துல கணிசமான மொத்த விலை மற்றும் சில்லறை விலை உணவு சந்தையில ஒரு பெரும் சந்தையை கைப்பற்றி இருந்ததாகவும் சொல்லப்படுது. அவ்வளவு காலம் பெற்றுக்கொண்ட பிசினஸ் அறிவை பிராக்டிக்கலா மாத்துறதுக்கு தனியா கடை நடத்தவும் முடிவெடுத்தாரு. 1990 சதாம் ஹுசைன் உச்சத்துல இருந்த காலம். சதாம் குவைத்தை ஆக்கிரமிக்க பார்த்ததற்கு பதிலடி கொடுக்கும் விதத்துல அமெரிக்கா உட்பட பல நாடுகளும் களமிறங்கி ரத்த கிளறிய மாதிரி போர் நடைபெற்றுக் கொண்டே இருந்துச்சு. இந்த 1990 காலகட்டத்துல தான் யூசுப் அலி லூலு சூப்பர் மார்க்கெட்டையும் தொடங்கினாரு. எல்லோரும் பொட்டி படுக்கைகளை தூக்கி கொண்டு சொந்த நாட்டுக்கு தப்பிச்சு ஓடிய போது யூசுப் அலி தன்னுடைய லூலுமால் வேலைகளையும் கவனிச்சாரு. அதன் பின்னால போர் முடிந்து மெல்ல மெல்ல இயல்பு நிலையும் திரும்பிச்சு. அப்படியே கச்சா எண்ணெய்க்கான தேவையும் அசுரத்தனமா அதிகரிச்சது. தேவை அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய விலையும் அதிகரிச்சது. ஐக்கிய அரபு அமீரகமும் செல்வத்துல திளைக்க தொடங்குச்சு. கூடவே யூசுப் அலியின் வியாபாரமும் வளர தொடங்குச்சு. 1990கள் வரைக்கும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற மத்திய கிழக்கு நாடுகள்ல மளிகை கடைகளின் முகம் ரீட்டெயில் வியாபாரமா வளர தொடங்கி இருந்துச்சு. காண்டினென்ட் என்கிற கம்பெனி துபாயில கடையை திறந்து ரீட்டெயில் வியாபாரத்தின் முகத்தையே மாத்தி எழுதிட்டு இருந்தாங்க. இந்த வியாபார மாற்றத்தை கச்சிதமா பிடிச்சுக்கிட்டாரு யூசுப் அலி. துபாயில கடை போடாமல் அபுதாபியில லூலு ஹைப்பர் சூப்பர் மார்க்கெட் கடையை போட்டு தன்னுடைய வளர்ச்சியையும் உறுதி செய்து கொண்டார் யூசுப் அலி. அதன் பின்னால் அவர் பெற்ற வளர்ச்சியெல்லாம் அசுரத்தனமானவன் கூட சொல்லலாம். கடந்த 2000 லூலு குரூப் இன்டர்நேஷனல் என்கிற கம்பெனியை பதிவு செஞ்சாரு. இன்னைக்கு 188 கடைகள் மூலமா உலகம் முழுக்க கடைகள் திறந்து வச்சு வியாபாரம் செஞ்சுட்டே இருக்காரு. சுமார் 57,000 பேருக்கு வேலை கொடுத்துட்டே இருக்காரு. ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, அமெரிக்கா என உலகின் 4 கண்டங்கள்ல யூசுப் அலி வியாபாரம் செய்யறாரு. கிட்டத்தட்ட 37 நாடுகள்ல தன்னுடைய கிளைகளை நிறுவி இருக்காரு. அவருடைய நிறுவனங்களின் பணியாளர்களை பெரும்பகுதியினர் இந்தியாவை சேர்ந்தவங்க. இந்தியாவுக்கு வெளியே வாழக்கூடிய இந்தியர்களின் வேலையில்லா திண்டாட்டத்தை சரி செய்யும் நோக்குல யூசுப் அலி இந்த பணியை மேற்கொண்டு வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கேரளாவின் கொச்சி நகரத்துல சுமார் 17 ஏக்கர் பரப்பளவில் லூலு இன்டர்நேஷனல் ஷாப்பிங் மால் கட்டியிருக்காரு. இதுக்கான செலவு சுமார் 1,600 கோடி ரூபாய் என்றும் சொல்லப்படுது. அதுதான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட் என்பதும் குறிப்பிடத்தக்கது. லூலு சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட், சில்லறை வியாபாரம் எல்லாம் UAE, ஒமன், கத்தார், குவைத், யமன், சவுதி அரேபியா, பஹ்ரைன், எகிப்த், கென்யா, இந்தியா போன்ற பல நாடுகளையும் செஞ்சுட்டு இருக்காரு. யூசுப் அலியின் ஹைப்பர் மார்க்கெட் மற்றும் சூப்பர் மார்க்கெட் தான் மத்திய கிழக்கு நாடுகள்ல மிக முக்கியமான சில்லறை வணிக கம்பெனிகள்ல ஒண்ணு. ஆக இவர் வெறும் ரீட்டெயில் தாதாவா என்று மட்டும் பார்த்தால் அதுவும் கிடையாது. பல ஷாப்பிங் மால்களையும் நடத்திட்டு இருக்காராம். சரி, சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட், மால்கள் மட்டும் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய நபர் என்றும் முடித்து கொள்ள முடியாது. இவருக்குன்னு சொகுசு ஹோட்டல்கள் கூட இருக்கான். 2014 ஹோல்டிங்ஸ் என்கிற கம்பெனியை தொடங்கி உலகம் முழுக்க பல நாடுகளிலும் இவர் ஹோட்டல் நடத்திட்டு இருக்காரு. 1829 முதல் 1890 வரைக்கும் உலக புகழ்பெற்ற ஸ்காட்லாந்து யார்ட் காவலர்களின் தலைமையகமாக இருந்த கட்டிடத்தை சுமார் $170 மில்லியன் வாங்கி 5-star ஹோட்டலை கட்டிவிட்டு இருக்கார்னு சொல்லப்படுது. ஹயாட் நிறுவனம் அந்த ஹோட்டலை நிர்வகிப்பதாகவும் ஃபோர்ப்ஸ் பத்திரிகை சொல்லியிருக்கு. இப்படி ஏகப்பட்ட ஸ்டார் ஹோட்டல்களும் இவருக்கு உள்ளன. அதுபோக இந்தியாவில் உணவு பதப்படுத்தும் ஆலைகள், உணவு மற்றும் உணவு அல்லாத பொருட்களின் இறக்குமதி,
கன்வென்ஷன் சென்டர்கள் என திருவனந்தபுரத்தை தலைமையிடமாக கொண்டு டெல்லி, உத்தரப்பிரதேசம், மும்பை, சென்னை, கொச்சி, திருச்சூர் போன்ற பல நகரங்களிலும் இவர் வியாபாரம் செஞ்சுட்டே இருக்காரு. இந்த வியாபாரங்கள் எல்லாம் போக தன்னுடைய சொந்த மாநிலமான கேரளாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய கத்தோலிக் சிரியன் பேங்க்லையும் 4.99% பங்குகளை வச்சிருக்காரு. அதே போல கேரளாவின் பெடரல் பேங்க்லையும் சுமார் 4.47% பங்குகளையும் வச்சிருக்காரு. ஃபோர்ப்ஸ் பத்திரிகையின் கணக்குப்படி யூசுப் அலி இந்தியாவின் 26வது பெரிய பணக்காரராக இருக்காரு. உலக அளவில் இவர் 538வது இடத்துலையும் இருக்காரு. கடந்த 2020 நிலவரப்படி யூசுப் அலியின் சொத்து மதிப்பு 3.6 பில்லியன் டாலராக இருக்கு. இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் யூசுப் அலி ஏன் இவ்வளவு முக்கியமான நபராக பார்க்கப்படுகிறார் என்று.